வினில் பிறந்த இறை குலம் நாமே அன்றினை காத்து அறம்பலற்போமே ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம் அருள் மொழி வீசும் ஒரு வழி போவோம் ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம் அருள் மொழி வீசும் ஒரு வழி போவோம் பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம் பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம் பரிவுள்ள இறைவனின் திருவுளம் காண்போம் அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே அறம் வளர்ப்போமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, புதுக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். தாயை போல பிள்ளை என்று சொல்வது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் மக்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தாரோ அதே போல தன் மகனையும் அந்த அன்பிலே காலம் நிறைவேறவில்லை என்றாலும் கூட வலியுறுத்தி வற்புறுத்தி அவரை இந்த பொதுப்பணியிலே அன்னை மரியாள் ஈடுபடுத்துவதை, தன்னை போல தன் மகனையும் அந்த அன்பு பணியில் ஈடுபடுத்துவதையும் நாம் பார்க்கின்றோம். அதே போல நாமும் இறைவனில் பிறந்தவர்களாகிய நாமும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் பிறர் மீது அக்கறையுடையவர்களாக இருக்க இறையவர்களை கேட்டு திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி தாழ்ந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனமறிந்து மன்னிப்பு கேட்போம். முக்கியமாக பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட அந்த உதவிகளை செய்யாததற்காக மன வந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரியும் எல்லாம் உள்ள இறைவன் நம் இதற்கமை தன பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு உலகினிலே நன்மரத்தோக்கு அமைதியாகு உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உன்னை மகிமைப்படுத்துகின்றோ உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் மது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவரா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகத்துக்கு நாம் செய்ய மடப்போம். இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகத்தை வாசிக்க நாம் கேட்போம். ஏசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 62 1-5 முடிய உள்ள இறைவசனங்கள். சீயோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுள் கரத்தில் அரச மௌடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பால்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு தெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடலாக நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். பல்லவி
அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி, அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். மக்கள் இனங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். பல்லவி, அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கு வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார், அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி, அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். இரண்டாம் வாசகத்திற்கு செய்யமெடுப்போம். கொரிந்தியர்களின் திருமுகம் முதல் திருமுகம் 12:4-11 முடிய உள்ள இறை வசனங்களுக்கு நான் செய்ய மடுப்போம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12:4-11 முடிய உள்ள இறை வசனங்கள். 1 கொரிந்தியர் 12:4-11 உள்ள வசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, அருள் கொடைகள் பல வகையுண்டு. ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு. ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல் வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அதே ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடைகளையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும் இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும் வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறிவும் ஆற்றலையும் மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும் பிரித்தொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே நம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இரண்டாம் அதிகாரம் 1-12 முடிய உள்ள இறை வசனங்கள். யோவான் நற்செய்தி 2:1-12 முடிய உள்ள இறை வசனங்கள். கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம்,
இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவர் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர், நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாம் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு முதல் அற்புதத்தை நிகழ்த்துகிறார். அதுவும் தன் தாயினுடைய கட்டளைப்படி, வற்புறுத்தலின்படி அவர் இந்த அற்புதத்தை செய்கின்றார். அன்னை மரியாள் தன் மகன் மீது அளவில்லாத நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் செய்யப்போகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் முன்னதாகவே நினைத்திருந்தார். ஏனென்றால் அவரால் எல்லாம் முடியும் என்று. கப்ரியல் தூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன பொழுது, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று லூக்கா 1:37 சொன்ன அந்த செய்தியை அன்னை மரியாளுக்கு சொல்கிறார். அந்தியிலிருந்தே ஆண் துணை இல்லாமல் கர்ப்பம் தரிக்கிற அற்புதம், வயதான காலத்திலே எலிசபெத்து குழந்தை பாக்கியம் பெற்றது, மாட்டுத் தொழுவத்திலே பிறந்த யாருக்கும் தெரியாத அந்த குழந்தையை இடையர்கள் தேடி வந்தது, ஞானிகள் தேடி வந்தது, ஏரோது அவரை கொல்ல நினைத்தது, இவர் தப்பித்து இங்கும் அங்குமாக ஓடி வளர்ந்தது, கானாவூர் எருசலேமிலே இயேசு தங்கிவிட்டு அங்கே இருக்கிற பெரியவர்களோடு விவாதம் செய்த அவருடைய ஞானத்தை எல்லாம் கண்டு எல்லாவற்றையும் மனதில் இருத்து சிந்தித்து வருகிறார். 8 அன்று அவருக்கு பெயர் வைக்கின்ற நேரத்தில் சிமியோன் அவரை பற்றி பெருமையாக பேசுகிறார். அண்ணா அவரை பற்றி பெருமையாக பேசுகிறார். இது எல்லாம் அவருக்கு அற்புதமாக தெரிகிறது, அதிசயமாக தெரிகிறது. என் பிள்ளை எப்படி இவ்வளவு அதிசயமான குழந்தையாக இருக்கிறது என்று. அப்படியானால் என் பிள்ளைக்கு எல்லா வரமும் அற்புதம் இருக்கிறது, எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, எந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருக்கிறது என்று நினைத்திருந்தார். கான அவர் கல்யாணத்துக்கு போகிறார்கள். அன்னை மரியாள் குறிப்பறிகிறார். அங்கு திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று எல்லாரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் இது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்திருக்கிற வேளையிலே அன்னை மரியாள் செயலில் இறங்குகிறார். இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காண வேண்டும். பாவம் இந்த கல்யாண வீட்டுக்காரர், திராட்சை ரசமும் இல்லாமல் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பாவம் அவர்களுடைய கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்காமலேயே அன்னை மரியாள் குறிப்பறிந்து தன் மகனிடம் வந்து திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதப்பா என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து, அம்மா அது ஏன் என்னிடம் சொல்லுகிறேன், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அன்னை மரியாள் அதற்கும் அதன் பிறகு தன் மகனிடம் வாக்குவாதம் செய்யவில்லை. பணியாளர்களுக்கு கூப்பிட்டு இவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய போங்க என்று கட்டளை கொடுக்கின்றார். நல்ல செயல்களை செய்வதற்கு நாம் கட்டளை கொடுக்க வேண்டாம். அன்னை மரியாள் கொடுத்த அந்த வாக்கை ஏற்றுக்கொண்டு அத்தாயினுடைய குறையை தீர்க்க வேண்டும். தாய் தனக்காக எந்த ஒரு தேவையும் கேட்கவில்லை, மாறாக இந்த கல்யாண வீட்டுக்காரர்களுடைய கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே, பிறருடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்றுதான் அன்னை கேட்கிறார்கள். ஆகவே நமக்கு நேரம் வரவில்லை என்றாலும் கூட நாம் செய்வோம் என்று இயேசு முன் வருகிறார். ஆகவேதான் கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாளிடம் ஜெபிக்கிறது, அவருடைய அவர் பெயரால் ஆலயங்கள் கட்டுகிறது, அன்னை மரியாளுக்கு நவநாள் நடத்துகிறது, அவரிடம் எல்லா மக்களும்
கூட்டம் கூட்டமாக ஆயிரமாக லட்சமாக அவரிடம் அன்னை மரியாரிடம் சென்று போகிறார்கள். இந்தியாவிலே கத்தோலிக்க திருச்சபையை குறிப்பதற்கு இந்து சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இயேசு கோயில் சொல்ல மாட்டாங்க, மாறாக மாதா கோயில் என்று தான் சொல்வார்கள். மாதா கோயில் என்று சொன்னால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆலயங்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள் அன்னை மரியாரிடம் போய் நிறைய அற்புதங்களை செய்கிறார்கள். நீங்க வேளாங்கண்ணிக்கு பாருங்க, பூண்டி மாதா கோயிலுக்கு பாருங்க, எங்கெங்கெல்லாம் ஆரோக்கிய மாதா திருத்தலங்கள் இருக்கிறதோ அது முதலில் சாதாரணமான கோயிலாக இருக்கும், சாதாரணமாக கெபியாக இருக்கும். அதன் பிறகு அன்னை மரியாரிடம் வந்து வேண்டி நிறைய அற்புதங்கள் நடப்பதை பார்த்து மக்கள் நிறைய பேர் வந்து அந்த சிற்றாலயம் பேராலயமாகவும் திருத்தலமாக மாறுகிறது. மணலிலே முழங்கால் படியிட்டு வேண்டுதல் செய்கிறார்கள், அன்னை மரியாள் எனக்கு வேண்டுதல் செய்தார், என்னுடைய தேவையை நிறைவேற்றினார், இயேசுவிடமிருந்து பெற்று தந்தார், ஆகவேக்கு நன்றியாக நான் இந்த பாத யாத்திரை வருகிறேன் என்று இப்படி வருகிறாள். எத்தனை பேர் அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள், குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். ஆகவேதான் கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாளை ஒரு மிகச்சிறந்த பரிந்துரையாளராக இறைவனிடம் நமக்காக மன்றாடி கேட்டு பெறக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவராக அது நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவேதான் கத்தோலிக்க திருச்சபையிலே அன்னை மரியாளுக்கு சிறந்த உயர் வணக்கம் செலுத்துகிறோம். பிரிவினை சகோதரர்கள் சொன்னது போல மாதா வந்து கடவுள் அல்ல, அவங்களை கடவுளாக நான் பார்க்கவில்லை, மாறாக இறைவனை பெற்றெடுத்த தாய், இறைவனின் தாய், அமல உற்பவி பரிசுத்த அன்னை மரியாள், கன்னி மரியாள், நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்று நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனா பிரிவினை சகோதரர் சொல்லுவாங்க, நாம மாதாவிட்ட ஜபம் பண்ணக்கூடாது, நம்ம நேரடி இயேசுவிடம் நாம் கேட்க வேண்டும் என்று அவங்க பொதுவாக சொல்லுவாங்க. பைபிள் இது சொல்லியிருக்கா, அப்புறம் ஏன் இது நம்புறீங்க, ஏன் செய்யறீங்கன்னு கேட்பாங்க. இது விவிலியத்திலே நாம் காணாமல் கல்யாணத்திலே யோவான் நட்சத்திரம் 2:1-12 முடிய உள்ள இறைவசனங்களிலே அன்னை மரியாளுக்கு இயேசு அந்த உரிமையை கொடுக்கிறார். அவர் கேட்டார், நாம் செய்ய வேண்டும். அதுவும் என்ன, மகனை செய் என்று சொல்லவில்லை, பணியாளர் கூப்பிட்டு அவர் சொல்லுவதை செய்யுங்கள், அவர் என்ன சொல்லுகிறார் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதன்படி இயேசு செயல்பட்டார். அதே நம்பிக்கைதான் நமக்கும் இன்றும் கத்தோலிக்க திருச்சபையினர் மாதாவிடம் நாம் மன்றாடுகிறோம், இயேசுவிடம் இருந்து அதை பெற்று தருகிறார். நமக்கு அருள் வழங்குபவர் அன்னை மரியாள் அல்ல, இயேசுதான். ஆனால் பரிந்து பேசுகிற ஆற்றல் அவருக்குரிய உரிமையை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையிலே, நம்முடைய பிரிவினையின் அடிப்படையிலே நாம் போகிற பாதையிலே மாதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்பதற்காக நாம் பொதுவாகவே அவங்க வந்து மாதாவுக்கு வணக்கம் செலுத்த மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வாட்ச் வாங்குறோம், நான் வாட்ச் எடுத்துட்டு அதை டப்பா தூக்கி போட்டுற மாதிரி இயேசுவை பெற்றெடுக்க ஒரு பெண் தேவைப்பட்டா இயேசு நமக்கு பெற்றுக் கொடுத்து விட்டார், அவ்வளவுதான், அம்மா அவன் தூக்கி போட வேண்டும், அவன் தேவையில்லை என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாஸ்டர் என்னிடம் சொன்னார், ஃபாதர் வாட்சை எடுத்துட்டு தப்பா தூக்கி போட்டுற மாதிரி நமக்கு அன்னை மரியாதை தேவையில்லை, அந்த சமயத்துல குழந்தை பெற்றெடுக்க அவர் தேவையா இருந்தது, அதோடு முடிந்து விட்டது என்று சொன்னார். கொஞ்ச காலம் பிறகு அவருடைய தாய் உடம்பு நலம் இல்லாமல் இருக்கிறார் என்று என்னிடம் சொன்னார். நான் அவர் வீட்டுக்கு போனேன், அவருடைய தந்தையை கூப்பிட்டு, இது யாருங்க, இது என் மனைவி, இவர் என்னுடைய மகன் தான், பாஸ்டரா இருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். இவர் பெற்ற பிறகு இந்த அம்மா தேவையில்லை, இந்த அம்மா தூக்கி வெளியில போட்டுருங்க, வீட்டை விட்டு துரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த பெரியவர் சொன்னார், என்ன ஃபாதர் சொல்றீங்க, என்னுடைய மனைவி என் மகனை பெற்றெடுத்தவர், இவரை எதுக்கு தூக்கி எறிய வேண்டும், வெளியே துரத்த வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் பார்த்து பேசுங்க என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், ஐயா நான் சொல்லல, உங்கள் மகன் பாஸ்டர் ஐயா தான் சொன்னாரு, இயேசு பிறப்பதற்கு அன்னை மரியாள் தேவைப்பட்டது, இயேசு பிறந்த பிறகு இயேசுவை நாம் எடுத்துக்கொள்வோம், மாதாவை தூக்கி எறிவோம் என்று அவர் சொன்னார் என்று சொன்னார். அதன் பிறகு அவருடைய முகம் வாடி போனது. நான் சொன்னேன், பாஸ்டர் நான் உங்களை அவமானப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள், அன்னை மரியாள் அவர் நம்முடைய இயேசுவை பெற்றெடுத்த தாய், அவர் எவ்வளவு ஒரு புனிதமானவராக இருந்தால் இறைவன் தன் மகனை பெற்றெடுக்கக்கூடியவராக அவர் உயர்த்திருப்பார், இறைவனை அவருக்கு பரிந்து பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை மறுப்பதற்கு நீங்கள் யார், நான் யார், அவரை விட நமக்கு தலை கணப்பிடித்தவர்களா என்று நான் அவரிடம் சொன்னேன். அன்பிக்கினவர்களே, அதே போல
ஒரு பாஸ்டர் சொன்னார், நாம் மாதாவிடம் ஜெபிக்க கூடாது, நாம் நேரடியாக இயேசுவிடம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. இப்ப நான் சொன்னேன், ஐயா ரொம்ப சந்தோஷம், ஆனா நீங்க சபை நடத்தக்கூடாது, நீங்க மக்களுக்காக நடுவில் நின்று இயேசுவிட நான் பரிந்து பேசுகிறேன் என்று நீங்க ஜபம் பண்ணக்கூடாது. நீங்க மக்களுக்காக ஜபம் செய்து உங்களுக்கு அவங்களுக்கு அற்புதங்களை பெற்று தரலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் சாதாரண மனிதர், அப்ப நீங்களும் ஆண்டவரிடம் ஜபம் பண்ணக்கூடாது. எல்லாரையும் சொல்லுங்க, என் சபைக்கு வராதிங்க, நேர நீங்க கடவுளிடம் நேரடியாக ஜபம் செய்து கொள்ளுங்கள் என்று தானே நீங்கள் சொல்ல வேண்டும். மாதா ஜபம் பண்ணக்கூடாது, மாதாவிடம் ஜபம் பண்ணக்கூடாது, புனிதர்களிடம் ஜபம் பண்ணக்கூடாது, ஆனால் நீங்கள் மட்டும் ஜபம் செய்யலாம் என்று சொல்வது என்ன நியாயம்? ஏதோ இதுவரைக்கும் அது இல்லை என்று சொல்லிவிட்டோம், ஆகவே இன்றும் அது இல்லை என்று சொல்லலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்க, அது நியாயங்களை புரிந்து கொள்ளுங்கள். வரட்டு கௌரவத்திற்காக இதெல்லாம் மறுக்காதீர்கள் என்று நான் அவன் சொன்னேன். அன்பிக்கினவர்களே, நாம் ஒருவர் ஒருவரிடம் மன்றாடுகிறோம், எனக்காக ஜபம் செய்து கொள்ளுங்கள், எனக்காக ஜபம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். கத்தோலிக்க திருச்சபையிலே புனிதர்களிடம் நாம் ஜபம் செய்கிறோம், அன்னையிடம் நாம் ஜபம் செய்கிறோம், அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள், இறைவன் அவர்கள் ஜபங்களை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். நாம் இறந்தவர்களுக்காக ஜபிக்கிறோம், உத்திரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களுக்காக ஜபிக்கிறோம், அவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் நம்புகிறோம். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே இதுதான் சமூதித பிரயோஜனத்தை விசுவாசிக்கிறேன் என்று நாம் நம்புகின்றோம். அன்பிக்கினியவர்களே, ஆண்டவர் இயேசு தன் தாயினுடைய கட்டளை ஏற்று அவருடைய அன்பின் பிறர் அன்பினுடைய ஆளுமையை அழுத்தத்தை உணர்ந்து கொண்டு அற்புதத்தை செய்கிறார். ஒன்று செய்கிற, அந்த கற்சாடியை தண்ணி நிரப்புங்க, நிரப்பியாச்சு, எடுத்து கொண்டு போய் மேற்பார்வையாளரிடம் கொடுங்கள் என்று சொல்கிறார். அங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க, அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவ்வளவு அருமையான ரசம் எங்கேயா இருந்துச்சு. உடனே மணமகனை கூப்பிடுகிறார், ஏப்பா முதல்ல சிறந்த ரசத்தை கொடுப்பாங்க, அதன் பிறகுதான் தீர்ந்து போன பிறகு கீழ்த்தரமான அதை விட குறைவான டேஸ்ட் உள்ள ஒயினை தான் கொடுப்பாங்க. ஆனா நீங்க குறைவான ரசத்தை, தரம் குறைந்தது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மிகச்சிறந்த ஒயினை, ரசத்தை, தியாரிச்ச ரசத்தை இப்ப கொடுக்குறீங்களே, எங்கேயா இருந்துச்சு எனக்கு தெரியலைங்க இங்க மணமகன் சொல்லுகிறார். ஏன்னா அவருக்கு தெரியாது. ஆனால் தண்ணீர் எடுத்து வந்தாங்க பாருங்க, திராட்சை ரசமா மாறிய தண்ணீரை எடுத்து வந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் தெரியும். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார், அதுவும் பிறருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக. அதிலும் இயேசு செய்த முதல் அற்புதம் அன்னை மரியாளுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிந்துரையை ஏற்று செய்த அற்புதம். கல்வாரி மலையிலே இதோ உன் தாய் என்று தன் சீடரிடம் அவரை தாயாக கொடுத்தது மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் அவர் தாயாக விளங்குகின்றார். 1 கொரிந்தியர் 1:3 இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அவர் அனைவருக்கும் ஆண்டவர் என்று சொல்லுகின்றார். அதுபோல அன்னை மரியாள் இயேசுவுக்கு மட்டும் தாயல்ல, கல்வாரி மலையிலே தன் தாயை தன் சீடருக்கு தாயாக தாரைவாத்து கொடுத்தது மூலமாக அழைக்க பெற்ற, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும், அதைவிட எல் உலக மக்கள் அனைவருக்குமே அவர் தாயாக விளங்குகின்றார். தாயும் மகனும் அன்பு மிகுதியினால் தங்களையே நமக்காக கொடுத்தவர்கள். அதே போல நாமும் பிறருடைய துன்பங்களை குறிப்பறிந்து அன்னை மரியாள் எவ்வாறு அவரே இந்த கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு திராட்சரசத்தை அவர்கள் கொடுக்க உதவி செய்தாரோ, அதுபோல நாமும் பிறருக்கு கஷ்டங்களை குறிப்பறிந்து உணர்ந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜெபிக்கும் உதடுகளை விட உதவி செய்யும் கரங்கள் புனிதமானவை, பிறருடைய துன்பங்களை தீர்க்க ஓடி செல்கிற கால்கள் புனிதமானவை, பிறருக்காக ஏங்குகிற இதயம், பிறருக்காக ஜெபிக்கிற இதயம் புனிதமானது என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் மற்றவர்கள் எங்களிலும் உயர்வாக கருதக்கூடிய அருளை எங்களுக்கு தார். நாங்கள் உம்மை போல அன்பின் தூதுவர்களாக வாழ அருள் புரியும். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மன்றாடுகின்றோம். நம்பிக்கை அறிக்கை சொல்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த வானவத்துக்கு எல்லா வல்ல தந்தையாக இறைவனின் வலது பக்கம் இருக்கிறார்.
அவ்விடத்தின்று தீமியரையும் மருத்துவரையும் நடத்தி வருவார். பரிசுத்த ஆவியை விசிக்கிறேன், பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசிக்கிறேன், அத்திஸ்டவனுடைய சமயோதீத விரோதத்தை விசிக்கிறேன், பாவ பொருத்தலை விசிக்கிறேன், சரீர உத்தானத்தை விசிக்கிறேன், நித்திய தீவியத்தை விசிக்கிறேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுகளை பரலோக தந்தையிடம் சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு கருத்தாக சொல்கிறேன், மௌனமாக அதற்காக ஜெபியுங்கள். நம்முடைய பரிசுத்த பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், அகில உலக இறை நம்பிக்கையாளர்களுக்காக மன்றாடுவோம். இந்திய திரு அவைக்காக மன்றாடுவோம். இந்திய கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் இந்தியாவினுடைய மீட்புக்காகவும் மேன்மைக்காகவும் உழைக்கக்கூடிய அருளை கேட்டு மன்றாடுவோம். தமிழக திரு அவைக்காகவும் நாம் ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்காகவும் நம்முடைய ஒவ்வொரு மறை மாவட்ட ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறை மக்களுக்காக நாம் மன்றாடுவோம். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மன்றாடுகின்றோம். காணிக்க பாடலை பாடுவோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயேற்பாயாண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயேற்பாயாண்டவரே, பாவி என்றம்மை பாராமல் பாவத்தின் தீர்வை அடையாமல், பாவி என்றம்மை பாராமல் பாவத்தின் தீர்வை அடையாமல், பரிகாரம் இணையத்திடுவாய் பழியாயமை நீ மாத்திடுவாய், அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானிப்பலி. எல்லாமல்ல தந்தையாக இறைவன் கேளுதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம திருப்பெயரின் பொருத்திக்காகவும் மாற்றிக்காகவும் நமது திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் கை நூற்று திருப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருமுழமானி, ஆகவே படைப்புகள் அனைத்தும் உக்கு பணிபுரிகின்றன, மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றன, உம்முடைய புனிதர்களும் ஒரே இதய துறாய்மை போற்றுகின்றன. எனவே வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து
நாங்களுமை கொண்டாடி மகிழ்வுடன் இப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு அந்த உங்களுக்கா பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள், இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று முக்கூழியும் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திருவையை நினைவு கொண்டிருந்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வைனாஸ், நீங்கள் உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா துரு நிலையினராகிய அனைவரோடும் திருவை அன்பின் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவு கொண்டிருளும். கண்களை மூடி இறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்தூர் நினைவு கூந்தும் திருமுக ஒளியினுள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர்த்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வலையில முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியார் புனித சலேத் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியா பொழுதது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பறி கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். உலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஒரு பெயர் தூயவன போற்ற பெருக, ஒரு ஆட்சியில் வருக, ஒரு திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்,
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் என்று ஆடுகிறோம். உமது இறக்கு துதவியா நாங்கள் பாவத்தில் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு முடிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்துரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்துருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மடியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மடியே எங்களுக்கு சமாதானத்தை தருகின்றனும். இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்து போக்குனவர். இச்செம்மரியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோ திருவந்து பாடலை பாடுவோம். வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, நானின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏதோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏதோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, என்னில்லாத பாவமே புரிந்த பாவிமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் வேறுமையே உன்னை நான் பெறும் போது, உலகம் யாவும் வேறுமையே உன்னை நான் பெறும் போது, உறவு என்று இல்லை உறவு வந்ததா. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்துள்ளமே, வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிறக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
மாதா பாடலை பாடுவோம். நீரை கண் நாதனை தாங்கிய ஆலயம் அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே புனிதையர்களே புனித ஆரோக்கிய மாதாவே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நித்திய ஸ்துதிக்குரிய இந்த பாடலை பாடுவோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த பெருந்தொற்று காலத்திலே ஞாயிறு திருப்பலிகளில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழலால் விஸ்டம் மினிஸ்ட்ரி சார்பாக ஞாயிறு திருப்பலிகளை ஒளிப்பதிவு செய்து யூடியூப்பிலே நாங்கள் பதிவேற்றம் செய்கின்றோம். இந்த திருப்பலியை விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் தமிழ்நாடு என்கிற யூடியூப் சேனலிலே சென்று நீங்கள் திருப்பலியை காணலாம், பயன்பெறலாம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அங்கிருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் செய்து விட்டீர்கள் என்றால் நாங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த யூடியூப்பிலே பதிவேற்றம் செய்கிறோமோ அந்த காணொளிகள் உங்களுக்கு அறிவிப்பாக வந்து சேரும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து விஸ்டம் மினிஸ்டரினுடைய பணிகளுக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென்.